Hi friends, welcome to our channel Susiraha Creations. இன்னைக்கு பாகற்காய் வச்சு நம்ம ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம். ஒன்னு பாகற்காய் சிப்ஸ், இன்னொன்னு பாகற்காய் ஊறுகாய். இப்போ நம்ம பாகற்காய் சிப்ஸுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பாகற்காய் அரை கிலோ, கடலை மாவு அரை கப், கார்ன்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 3 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாகற்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. அதுல விதை இருந்தா அதை எடுத்துருங்க. பிஞ்சு பாகற்காய் இருந்தா நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது கூட 1 டீஸ்பூன் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா பிசிறி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதில் வந்து ஊற வைக்கலாம். இந்த மாதிரி ஊற வைக்கும் போது இதிலேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியை நம்ம நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட பாகற்காய் சிப்ஸ் வந்து கசப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி தண்ணியை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி ட்ரையாக கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவு, கார்ன்ஃப்ளார், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஊற வைக்க வேண்டியதில்லை, நல்லா கலந்து விட்டுட்டு உடனே பொரிச்சிடலாம். இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிட்டு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். ஆயில் நல்லா சூடானதும் இதை இப்படி ஒன்றொன்னா உதுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வந்ததும் இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கிறிஸ்பியான பாகற்காய் சிப்ஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பாகற்காய் ஊறுகாய். இதை எங்கள் அத்தை வந்து எனக்கு சொல்லி தந்தாங்க. இது கசப்பே இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பாகற்காய் அரை கிலோ, மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு 2.5 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், வெந்தயத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், வெந்தயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம். வெந்தயத்தை நீங்கள் லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பொடியையும் ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த பொடியை ஸ்டஃப் பண்ணி தான் நம்ம பாகற்காய் ஊறுகாய் வந்து செய்ய போகிறோம். நீங்கள் நீளமான பாகற்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து மூணாக கட் பண்ணிக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி 4 பார்ட்டாக வந்து ஸ்லிட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம கலந்து வச்சுருக்க பொடியை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எல்லா பீஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். நான் வந்து 100 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க.
கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற பாகற்காயை சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற மசாலா தூளையும் இது கூடயே சேர்த்து விட்டுருங்க. இந்த ஆயிலும் மசாலா தூளும் எல்லா பாகற்காயிலையும் பண்ணுற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு 15 மினிட்ஸ் வேக வைக்கலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். பாகற்காய் இந்த மாதிரி தண்ணி விட்டு வெந்திருக்கும். இப்போ இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். அதனால் இப்போ திருப்பி அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா கூல் ஆன உடனே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது ஒரு மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளோட பாகற்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டு டிஷ்ஷுமே சாம்பார் சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம் இது கூடலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெண்டு டிஷ்ஷையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.